The father a saint, the son a devil. தந்தை சாது, மகன் போக்குரி. எப்படி இது சாத்தியம்? ஒரு ஜீன். தன்னுடைய பிளட்டு எங்கே இப்படி கட்டுச்சு அந்த இடத்துல? அந்த இந்த இந்த அவருடைய அப்பா சரியில்லாமல் இருந்திருப்பார், அவருடைய அப்பா சரியில்லாமல் இருந்திருப்பார். அப்படித்தான் இந்த தவறுகள் நேரக்கூடும். ஆமாம், வேர் கரெக்டாக இருக்கணும்ப்பா, அப்போ தான் வந்து மிர நல்லா வளர்ந்து நல்ல காய்கனிகளை தரும். சரியா, வேர் தவறு எங்கே இருக்குது? மேலோட்டமாக பார்க்கக்கூடாது, அட்டியில் தோண்டணும். அட்டியில் தோண்டி எடுத்து நுங்கு எடுக்கணும். தப்பு செய்வியா, தப்பு செய்வியா, தப்பு செய்வியா, தப்பு செய்வியா என்று சாகும் வரை அவர்களை கொலை செய்ய வேண்டும். அப்போ தான் எல்லாமே சீர்படும். ரைட்டா? அதனால் இங்கே வந்து தந்தை தந்தை சாது, மகன் போக்குரி, இது வந்து இப்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு. முன்னொரு காலத்துலலாம் அப்படி கிடையாது, எல்லாமே சரியாக தான் இருந்தது. இப்போவும் அது சரியாக ஆகும். எங்க நீங்கள் நடிகனுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணுறேன், நடிகனுக்கு போய் வெடி வெடிக்கிறேன், எந்த உலகத்துலையா இதெல்லாம் நடிக்கிறது? இளைஞர்கள் 500 ரூபா சம்பாரிச்சிக்கிறேன், 500 ரூபா சம்பாதிக்கிற பாடுபட்டு மாடு மேய்ச்சி மாடாக தேஞ்சி ஓஞ்சி 500 ரூபா சம்பாரித்து 1000 ரூபா கொடுத்து பிளாக்கில் போய் டிக்கெட் வாங்கி படம் பார்க்குறியே, ஒரு ஒரு ஹீரோ யார்? அவங்க அப்பா, அவங்க அப்பா ரோட்டில் பிச்சை எடுத்துன்னு இருந்தான், கதையை வச்சுக்கணும். கோடம்பாக்கத்தில் 30 ரூபா சுற்றி ஒரு டைரக்டர் ஆகி ஒரு காசு சம்பாரித்த உடனே அவன் பிள்ளையே தான் அவன் பார்த்தான். டெய்லி கோலம்பாதுக்கு 1,00,000 பேர் வரையான் நடிக்கிறதுக்கு, டைரக்டர் ஆகிறதுக்கு. ஒரு பள்ளி உடகிற விட மாட்டானுங்க. அங்கே போய் பார், ஒரு குவார்ட்டருக்கு 9,000 ஸ்கிரிப்ட் வச்சு சுற்றினுக்கிறான் கோலம்பாக்கத்தில். போய் நெடியனுக்கு பாலாபிஷேகம் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவன் அவனுக்கோ செஞ்சுன்னுக்கிறீங்களே இளைஞர்களே, தவறு இதெல்லாம் திருந்துங்கள். உலகத்தில் இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் அங்கேயும் நடக்கலை.